வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. சென்றாலும் உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும். தொண்டு பெற எண்ணத்தில் இருக்காத
பார்த்து வழுக்கி விழலாமா? நீ நீங்க ஆத்துல விழுங்க, குளத்துல விழுங்க, குட்டையில விழுங்க, இந்த சாமி எதிரை விட மாட்டான். அப்படி இல்ல சாமி, நான் தப்பாக பாடவில்லை, தவறாக பாடவில்லை. இது என்ன இடம்? வேள்வி மணி சாறு. உண்மை சாறல்ல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணி இருந்தா அங்க என்ன இருக்கும்? பாசம் இருக்கும். பாசத்துல காலை வச்சு வலிக்கு விழுந்துடாதே. சொல்ல வந்தேன் ஒரு விதம், அந்த பாசம் என்ற ஒரு வலையில முதல்ல நீங்க விழுந்துட வேண்டாம். வலையில விழுகிறதுக்கு நான் என்ன மீனா? கெட்டிக்கார பிள்ளைகளை நீ எட்டி பிடித்தா இல்லவா? ஆகையினாலதான் அண்டமா முனிவர்கள் எல்லாம் அரங்கினா தொண்டனக்காங்குள்ள. அப்படி என்று சொல்வது தவறு. என்ன எண்ணு எழுத்து பொன் பொருள் என்று சொல்றதுக்குள்ள அதற்குள்ளதான் மனிதன் அடங்கி இருக்கானே தவிர தொண்டனக்காங்குள்ள அடங்கவில்லை. ஆகையினால் என்ன சொல்லு? கேளியாக சொல்லுங்க. ஆள் ரொம்ப வத்தலா இருக்கிய, கொஞ்ச நேரம் பேசுங்க. விநாயகரை உரிச்சு உப்பு கண்ணை போட்டு தர்றேன். வாழ்க்கையில உலகத்துல சொல்வான ஆன்மீக ரீதி, நான் பக்தியில இருந்திருக்கிறேன், பெண்களை கண்டால் கண்களை மூடக்கூடிய என்ன ஆள விடுற அப்படின்னு ரெண்டு பேரும் மண்ணுலகில வந்து சொல்றாங்க. அது உண்மையா? வழுக்கல்ல வந்து பல வழுக்கள் இருக்கின்றது. ஆனால் நீங்க வந்து பாசம் என்ற வழுக்கல் நீங்க சொன்ன காரணத்தினால சுபபந்தூராளிய சற்று என்ன கெந்தாக்கிறாங்க. ஆகையினால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் 52 ராஜா எல்லா வாழ்க்கையிலுமே ஒண்ணு உள்ளுக்கு வந்து ஒரு சக்திமய அவனவன் வந்து போயிட்டுதே இருக்கான். ஆனா வெளி பாசத்துலதான் பாடல ஆட மாதிரி வந்து ரொம்ப பேர் வந்து நடிக்கிறான். நடிப்பது எங்க? உலகம் இருந்த மேடையில வந்து நடிப்பு என்பது பொய். உலகத்துல எல்லாருமே திருடர்கள். மாட்டிலவே திருடனாயிருங்க, மாட்டாதவே நல்லவனாயிருங்க. ஆகையினால எல்லோருடைய
ஐக்கியப்படுத்தி அச்சரமாக ரொம்ப ஒரு புனிதமான இடத்துல ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிறேன். காண கிடைக்காதவர் ஆமா பார்க்கணும் அப்படின்னா புண்ணியம் செஞ்சிருக்கணும் கண்டிப்பா அழைத்து வாருங்க.